ஹாய் வீவர்ஸ், நாம் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான பச்சை பயிறு முளைக்கட்டி அதில் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பச்சை பயிறு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், சாம்பார் வெங்காயம் 200 கிராம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கசூரி மெத்தி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பில, ரெண்டு பச்சை மிளகாய். குக்கர் காஞ்சதும் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து 2 துண்டு பட்டை, 1 லவங்கம் போட்டு சேர்த்துருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலையை வந்து 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை கூட 2 வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம். கருவேப்பில நல்லா வதங்கினதும் நம்ம வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் அமுக்கிட்டீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி பேஸ்ட், அது கூட சேர்த்து வதக்கிருக்கலாம். தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகணும், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை பயிறு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை பயிரை வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும்.
ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த அளவுக்கு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இது கூட சேர்த்து விசில் போடணும். தேங்காவை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை மூடிட வேண்டியதுதான். ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்துச்சு, இப்போ ஸ்டீம் அடங்கிருச்சு. நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா செட் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸ்டவ் கொஞ்சம் கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம இது கூட வந்து கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுடுங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வியூவர்ஸ், ரொம்பவே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வியூவர்ஸ். ரொம்பவே டேஸ்டியான பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சு.